இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அதே ப்ரோக்ராம், நேற்று என்ன ப்ரோக்ராம் பண்ணோம், ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராமை ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். அப்போ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று ப்ரோக்ராமில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ நேற்று இன்டிஜர் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு 5, நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு 6 இப்படின்லாம் கொடுத்துட்டோம். இதை யூசர்கிட்டருந்து எப்படி வாங்குறது? இப்போ நானாகவே 5, 6 கொடுத்துட்டு இஃப் நம்பர் 1 கிரேட்டர் தேன் நம்பர் 2 அப்படின்னு எழுதுறதோ, இல்லைனா எல்ஸ் இஃப் இப்படி எழுதுறதோ தேவையே இல்லை. இல்லை பார்த்தாலே தெரியுதுல்ல எது பெருசு எது சின்னதுன்னு. அப்போ நான் இதை யூசர்கிட்டருந்து வாங்க முடியுமா? இதுதான் இப்போ இருக்கிற க்வெஸ்டின். அதாவது ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது யூசர்கிட்டருந்து வாங்கணும். அப்போ அதுக்கு ஜாவாவில் கிளாஸஸ் இருக்குது. என்ன கிளாஸ் இருக்குன்னா, நிறைய கிளாஸஸ் இருக்குது இன்புட் வாங்குறதுக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். எப்போவுமே எந்த கிளாஸை பற்றி படித்தாலும் மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று கிளாஸ் நேம், சரியா? அந்த கிளாஸ் நேமோடு சேர்ந்து அதோட பேக்கேஜ் நேம், அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த கிளாஸில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மூணாவது அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ், அதுக்கப்புறமா வேரியபிள்ஸ், இது மூணும் தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து கிளாஸ் நேம் தெரிஞ்சுக்கணும்? கிளாஸ் நேம் தெரிஞ்சால் தான் அதை கொடுக்க முடியும். சரி, ஏன் பேக்கேஜ் நேம் தெரிஞ்சுக்கணும்? பேக்கேஜ் நேம் தெரிஞ்சால் தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் எப்படி யூஸ் பண்ணுறது? அதனால் சரி, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ், அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம்? அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எது கால் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்போ அந்த கிளாஸில் என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது? 0 ஆர்குமெண்ட்டா 1 ஆர்குமெண்ட்டா 2 ஆர்குமெண்ட்டா, இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தானே நம்ம அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸ், முதல் கேள்வி, இந்த ஸ்கேனர் கிளாஸ் எங்கே இருக்குது? இது ஜாவா டாட் யூட்டில் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்குது. அப்போ இதே மாதிரி நிறைய பேக்கேஜஸ் ஜாவாவில் இருக்குது. ஜாவா டாட் மேத் இருக்குது, ஜாவா டாட் எஸ்கியூஎல் இருக்குது, ஜாவா டாட் யூட்டில் இருக்குது, ஜாவா டாட் லேங் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அதில் ஒரு பேக்கேஜ் இந்த ஜாவா டாட் யூட்டில். இதில் ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ நான் இங்கே போயிட்டு ஸ்கேனர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி? ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் இப்படி கொடுக்குறேன். இப்படி தானே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்படி கொடுத்தா எரர் காமிக்குது. என்ன எரர்னு பார்த்தா, ஜாவா ஸ்கேனர் கேனாட் பி ரிசால்வ் டு ஏ டைப் அப்படின்னு எரர் காமிக்குது. அப்போ இது என்னங்க, ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டே இருக்கேன் இந்த ஸ்கேனர் கேனாட் பி ரிசால்வ் டு ஏ டைப் அப்படின்னா, இது இப்படி தானே இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கேனர் கேனாட் பி ரிசால்வ் டு ஏ கிளாஸ் அப்படின்னா இருக்கணும். ஏன்னா ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸ் தான். அப்போ அதை என்னால் ஒரு கிளாஸாக பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை ஒரு டைப்பாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் பற்றி படிச்சிருக்கோமா? ஆமாம் சார். ஜாவாவில் எத்தனை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது? 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் ஜாவாவில் இருக்குது? பைட், ஷார்ட், லாங். பைட், ஷார்ட், இன்ட், லாங், லாங், டபுள், ஃப்ளோட், டபுள், பூலியன், கேரக்டர், இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அதில் தான் டைப்புங்கிற வார்த்தையே நம்ம பார்க்குறோம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறதுல தான். இங்கேயும் பாருங்கள், இந்த மெசேஜை பாருங்களேன், ஸ்கேனர் கேனாட் பி ரிசால்வ் டு எ டைப் அப்படின்னு சொல்லுது. இதுலேருந்து நம்மளோட டிஸ்கஷன் என்ன தெரியுமா? இப்படி சொல்லிட்டா டைப்புங்கிறதும் கிளாஸுங்கிறதும் ஒன்று தான். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அது எப்படி டைப்புங்கிறதும் கிளாஸுங்கிறதும் ஒன்று தான்? ஆமாம். அது டேட்டா டைப்புங்கிறது, வாட் இஸ் டேட்டா டைப்? ப்ரிமிட்டிவாக விட்டுருங்க. இப்போ டேட்டா டைப்னா என்னது அப்படிங்கிறது பேசலாமா? வாட் இஸ் டேட்டா டைப்? டேட்டா டைப்னா என்ன தெரியுமா? டேட்டா டைப் இஸ் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் தான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லுது. ஒன்று சைஸ், இன்னொன்று என்ன டைப் ஆஃப் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு. கரெக்டு தானே? அப்போ நான் இன்ட் ஏ அப்படின்னு எழுதுனேன்னா, இந்த ஏல என்ன வேல்யூவை வைக்கலாம், அதை எவ்வளோ பெருசாக வைக்கலாம், அது ரெண்டையும் சொல்கிறது இந்த இன்டீஜருங்கிறது தான். அப்போ டேட்டா டைப் இஸ் அ கண்டெய்னர். சரி, வாட் இஸ் கிளாஸ்? கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட். அப்படின்னா என்னதுங்க அப்படின்னா, கிளாஸை சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா
கிளாஸ் இஸ் அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் தான் உங்களோட ஆப்ஜெக்ட், உங்களோட மெத்தட்ஸ், உங்களோட வேரியபிள்ஸ் இது எல்லாமே இருக்குது. கிளாஸுங்கிறது ஒரு மெமரி கண்டெய்னர், சரியா தப்பா? ஆமாம் சார். ஆ, அப்போது இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல்ஸ் டு பி, பி ஈக்குவல்ஸ் டு சி, தேர் ஃபோர் ஏ ஈக்குவல்ஸ் டு, இதுக்கு என்ன ஆன்சர்? சி, கரெக்டு தானே? பிசி இல்லை சி? ஆ, இப்போ இதே மாதிரி இப்போ நான் பாருங்களேன், டேட்டா டைப் அப்படிங்கிறது பாருங்கள், டேட்டா டைப் இஸ் கண்டெய்னர், ஓகே. கிளாஸ் இஸ் கண்டெய்னர், ஓகே. தேர்ஃபோர் டேட்டா டைப் இஸ் கிளாஸ், கரெக்டா? அப்படி தான் வந்து நிற்கிது. ஆமாங்க, ஒவ்வொரு கிளாஸும், நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸும் ஒரு டேட்டா டைப் தான். எப்படிங்க சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸும், இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து கிளாஸ் கால்குலேட்டர் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த கால்குலேட்டருங்கிற கிளாஸில் கால்குலேட்டர் கால்சி ஈக்குவல்ஸ் டு நியூ கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் கால்சிங்கிற ஆப்ஜெக்ட் இஸ் ரெப்ரசன்டிங் கால்குலேட்டர் கிளாஸ், சரியா தப்பா? சரிதான். அப்போது நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஏ ஈக்குவல்ஸ் டு 50 அப்படின்னு. இங்கே இருக்கிற ஏங்கிற வேரியபிள், ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இது ரெப்ரசன்ஸ் இன்டீஜர் டேட்டா டைப், சரியா தப்பா? அதனால தான் அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்னு பேர், ரெஃபரன்ஸ்னு பேர், ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு பேர், சரியா தப்பா? சரி சார். சரிதான். அப்போ இந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிறது கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த வேரியபிள்ங்கிறது டேட்டா டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ், வேரியபிள்ங்கிறது டேட்டா டைப்போட, அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்போட ரெப்ரசன்டேட்டிவ். அப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது, நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸும், இல்லை நம்ம பார்க்குற ஒவ்வொரு கிளாஸும் ஒரு டேட்டா டைப் தான். ஆனால் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ நம்ம பார்த்துருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாம், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கிளாஸஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் வித்தியாசம் உண்டா? ஆமாம், உண்டு. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிறது மொத்தம் ஒன்லி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், சரியா? இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஒன்லி 8, அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், எவ்ரி கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். இது பாயிண்ட் நம்பர் ஒன். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கேன் ஹோல்ட் ஒன்லி வேல்யூஸ். எப்படி? எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போது நான் இந்த இடத்துல இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு கொடுத்துட்டா, ஏங்கிறது 5ங்கிற ஒரு வேரியபிள், அவ்வளோதான், அதை வச்சுருக்கிற ஒரு வேல்யூ, அவ்வளோதான். ஆனால் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிறது வேரியபிள்ஸ், அதனால் அண்ட் தே கேன் ஹோல்ட் ஒன்லி வேல்யூஸ், கரெக்டா? நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புங்கிறது வேரியபிள்ஸ் கிடையாது, ஆப்ஜெக்ட்ஸ், அண்ட் தே கேன் ஹோல்ட் வேல்யூஸ் ஆஸ் வெல் அஸ் மெத்தட்ஸ். எப்படி? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இதில் எழுதுகிறேனே, இப்போ நான் கால்குலேட்டருக்கு கால்சி அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் கால்சி கால்குலேட்டர் கிளாஸில் இருக்கிற ஒரு வேரியபிளையும், அங்கே ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் இருந்தால் அந்த வேரியபிளையும் நான் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி கால்குலேட்டர் கிளாஸில் இருக்கிற ஆடுங்கிற ஆக்ஷன் மெத்தடையும் நான் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் வித்தியாசம் புரியுதா? இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்குது, எதுவும் புரியலை, ஏதாவது கஷ்டமாக இருக்குது, இல்லை ரொம்ப தியரியாக இருக்குது, ரா கண்டென்ட், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி கேட்குறீங்கன்னா, இப்போ நான் கால்குலேட்டர், இப்போ நீங்கள் வந்து இப்போ கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சூப்பர் மார்க்கெட்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற கிளாஸில்
நான் பிரெட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், நியூ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணேன். இதுக்குள்ளே கொடுக்குற இந்த 33ங்கிற வேல்யூ தானே சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஆமாம், இது பிரெட்டோட வேல்யூஸ் அதை தானே கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபைன் பண்ணுறீங்க? அப்ப அது என்ன, அது வந்து அப்போ டேட்டா டைப் கன்வெர்ட் ஆகாது, அப்ப அது வந்து ஆப்ஜெக்ட்ல உள்ள வேல்யூஸ் தான் கன்சல்ட் பண்ணுமா? ஆமா, ஆப்ஜெக்ட்ட பத்தின வேல்யூஸ் தானே அது. ஓகே சார். அதனால தான் இங்க பாருங்க, தே கேன் ஆப்ஜெக்ட்ஸ், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்போட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தே கேன் ஹோல்ட் வேல்யூஸ். வேல்யூஸ் இப்போ நான் பிரெட் டாட் ப்ரைஸ்னு பிரிண்ட் பண்ண முடியும்ல? கரெக்டா? ஆ, விஷ்ணு சுஜிதா உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ஓகே, இதுதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குமான வித்தியாசம். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா எல்லா கிளாஸுமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். அப்போ எந்த கிளாஸ்லாங்க சொல்கிறீங்க? எந்த கிளாஸ் நீங்கள் கேல்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்களா, அது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். அதாவது எல்லா கிளாஸுமே, பேங்க்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்களா, ஸ்கேனர்னு ஒன்று இப்போ பேசிகிட்டு இருக்கீங்களா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என்ல சிஸ்டம்னு கொடுக்குறீங்களா, இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், எல்லாமே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். வேறு ஏதாவது அப்போ வித்தியாசம் இருக்காங்க? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமாம், வேறு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு மெமரி ஃபிக்ஸ்டு, மெமரி ஃபிக்ஸ்டு சைஸ். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு மெமரி டைனமிக். ஆப்ஜெக்டோட மெமரி டைனமிக் தானே? டைனமிக் சைஸ். இதுதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்குமான வித்தியாசம். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸஸ் தான். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசணும்? இந்த ஒரு வரிக்காக தான் இது எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இப்போ இந்த, ஏன்னா இந்த வரி நமக்கு புரியணுமே, ஒரு எரர் மெசேஜ் வந்தால் அதை நமக்கு ரெக்டிஃபை பண்ண தெரியணும்ல. அப்போ ஸ்கேனர் கேனாட் பி ரிசால்வ் டு ஏ டைப் அப்படின்னு கொடுக்கறதுல டைப்புங்கிறது கிளாஸை தான் சொல்லுது அப்படிங்கிறது புரியுதுல்ல? இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். சரி, அப்போ இப்போ அதை ரிசால்வ் பண்ண போகிறோம். அது மேலே நான் இப்போ கர்சர் மூவ் பண்ணுறேன். இம்போர்ட் ஸ்கேனர்னு கேட்குது. இப்போ ஸ்கேனருக்கு இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்கேனர் எந்த கிளா பேக்கேஜில் இருக்குது? ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். இம்போர்ட் ஸ்கேனர்னு கொடுத்தா லைன் நம்பர் 9ல் இந்த பக்கம் இருக்கிற எரர் போயிடுச்சு. இந்த பக்கம் எரர் வர ஆரம்பிச்சிருச்சு, அண்டர்லைன் பண்ணி ரெட் கலரில் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் என்ன எரர் வருது அப்படின்னு போய் பார்த்தா, த கன்ஸ்ட்ரக்டர் ஸ்கேனர் இஸ் அன்டிஃபைன்டு. இந்த லைனுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? இது யாராவது உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்களேன், புரியலைன்னா நான் சொல்கிறேன். இப்போ நான் இப்படி கொடுத்த உடனே எனக்கு இப்படி எரர் மெசேஜ் வருது. இப்போ எனக்கு வர்ற எரர் மெசேஜ் இது தான், த கன்ஸ்ட்ரக்டர் ஸ்கேனர் இஸ் அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது தான். இது என்ன மீனிங், ஏன் இப்படி சொல்லுது, உங்களோட ஐடியா ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன தெரியுமா, எம்டியா இப்படி, இது வந்து இது ஜீரோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தானே இப்படி இப்போ கால் ஆகும் நியூ ஸ்கேனர்னு? அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா, அப்போ அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஸ்கேனரில் இருக்கணும்ல, இருந்தால் தானே நம்ம இப்படி கொடுக்க முடியும். இப்போ ஸ்கேனருங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் இல்லை இல்லை. அப்போ அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும், அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. தயவு செய்து நீங்கள், நாங்கள் கீழே வச்சுருக்கோம் இதெல்லாம் எக்லிப்ஸ் நமக்கு பண்ணுற ஹெல்ப், இவ்வளோ கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம், இதில் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்களேன் இந்த லிஸ்ட்டிலேருந்து அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம இதிலேருந்து யூஸ் பண்ண போகிறது என்ன தெரியுமா? இதிலிருந்து சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது என்னதுங்க சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ சிஸ்டம் டாட் இன் மாதிரியே நம்ம வேறு ஒன்றை பார்த்துருக்கோம், அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? சிஸ்டம் டாட் அவுட்டுன்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணலை, இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இப்போ இப்படி ஹாயின்னு கொடுத்தா எனக்கு ஹாயின் அவுட்புட் வருது. இப்போ என்னோடய பழைய, இப்போ எல்லா க்வெஸ்சன்ஸும் ரிவைண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. எது இப்போ நிறைய க்வெஸ்டின் இப்போ நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன க்வெஸ்டின்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு? டாட் எங்கெங்கெல்லாம் வைப்போம், எங்கெங்கெல்லாம் நம்ம டாட் வைப்போம், இது வரைக்கும் டாட் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்க? பேக்கேஜ் நேமில். நைஸ், வெரி நைஸ். பேக்கேஜ் நேமில், மெத்தட் கால் பண்ணும்போது, வெரி நைஸ். மெத்தட் கால் பண்ணும்போது எப்போ வைப்பீங்க? ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் ப்ராக்கெட்ஸ் செமிகோலன், இப்படி கால் பண்ணுவீங்க, கரெக்டாக? சரி, அப்போ பேக்கேஜ் நேம்லேயும் மெத்தடை கால் பண்ணும்போதும் தான் நீங்கள் டாட் வைப்பீங்க. சரி, அப்போ இங்கே டாட் வச்சுருக்கிறோமா? இங்கே ஒரு ரெண்டு டாட் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குது. அப்போ இந்த டாட் என்னது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன்.
அப்போது நல்லா பார்த்துக்கோங்க இந்த டிஸ்கஷனை. இதில் பார்த்த உடனே இதில் எதை கிளாஸ் நேம்னு சொல்கிற மாதிரி இருக்குது? சிஸ்டம். எதனால சிஸ்டம் அதில் கிளாஸ் நேம்னு சொல்கிறீங்க? எதனால் சொல்கிறோம்? ரொம்ப ஈஸியான ஆன்சர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருந்தால் அது என்னவாலாம் இருக்கலாம்? கிளாஸாக இருக்கலாம் இல்லைனா. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக எதுக்கெல்லாம் இருக்கும்? ஆ சூப்பர், இன்டர்ஃபேஸாக இருக்கலாம். கிளாஸ் ஆர் இன்டர்ஃபேஸ். அப்போ பார்த்தோடனே சொல்லிடலாம் இதில் இதுதான் கிளாஸ். சரி, இப்போ இதில் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் எது மெத்தட்? மொத்தம் மூணு இருக்குது, நான் எழுதுகிறேன், நீங்கள் எது மெத்தட்னு சொல்லுங்கள். சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அவுட்டுன்னு ஒன்று இருக்குது, சரியா, பிரிண்ட்எல்என் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மூணில் எது மெத்தட்? அவுட்டு தான் மெத்தடா? சிஸ்டம்ங்கிறது கிளாஸ், அவுட்டுங்கிறது மெத்தடா? மெத்தடுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? வழக்கமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரா சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? மெத்தட் முடியும் போது. ஆமா, மெத்தட் முடியும் போது பிராக்கெட்ஸோட முடியும். நீங்க என்ன சொல்றீங்க ராம்குமார்? இந்த அவுட்ங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கூடிய பேர் சார். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு? நம்ம அந்த ஸ்கேனர்னு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்ல, அவுட் ஸ்கேனருக்கு இருக்க சம்பந்தம் இல்லை. இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அது பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த அவுட்ங்கிறது நான் என்ன சொல்றேன். ஆ சரி, இப்போ பாருங்க, இவங்க விஷ்ணு சுஜிதா என்ன ஆன்சர் சொல்றாங்க? மெத்தட்னாலே நம்ம பிராக்கெட்ஸ் கொடுப்போமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாவா? அப்போ இதில் எது மெத்தட்? அப்போ சிஸ்டம்ங்கிறது கிளாஸ், ஓகே. பிரிண்ட்எல்என்ங்கிறது மெத்தட், ஓகே. அப்போ அவுட் என்னது? அப்போ அவுட்டுங்கிறது என்னது? இந்த கேள்வி வந்துடுதா? ஆ, அப்போ அவுட்டுங்கிறது என்ன தெரியுமா? அவுட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ண மாட்டோமே? சிஸ்டம் கிளாஸோட ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்? சிஸ்டம் எஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ சிஸ்டம். இது தானே சிஸ்டம் கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருக்க முடியும். ஆனால் நம்ம வந்து அப்படி கிரியேட் பண்ணாமல் சிஸ்டம் டாட் அவுட்டுன்னு கொடுத்துருக்குறோமே அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்கேன், கரெக்டாக இது இருக்கட்டும். இந்த இடத்துல ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் கிளாஸ் பற்றி இப்போதைக்கு டிஸ்கஷன் இல்லை, பின்னாடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸுங்கிற கிளாஸுக்கு நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். எங்கே? ஸ்ட்ரிங் லேர்னிங் கிளாஸுக்கு எஸ்எல் அப்படின்னு நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். பண்ணலாம்ல? இந்த ஆப்ஜெக்டை ஸ்டாட்டிக்காக கொடுக்குறேன். கொடுக்கலாம்ல? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த எஸ்எல்ங்கிறது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்ட் தானே? இந்த ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்டை நான் என்னோட மெயின் மெத்தடுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னா, நான் இந்த கிளாஸ் நேமை கொடுத்து, ஏன்னா ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இல்லை, கிளாஸ் நேம் டாட் எஸ்எல் அப்படின்னு தானே கொடுக்கணும். ஏன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை எதை வச்சு ஆக்சஸ் பண்ணணும்? கிளாஸ் நேம். கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண மாட்டோம், கிளாஸ் நேம் வச்சு தானே ஆக்சஸ் பண்ணுவோம். சரி, இப்படி எஸ்எல் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ நான் எஸ்எல் டாட்டுன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ரைஸ்னு காமிக்குதா? இந்த ப்ரைஸ் எங்கேருந்து வருது? ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ்ங்கிற கிளாஸில் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு, இருக்கா? அதுதான் வருது, கரெக்டாக தானே? இப்போ நான் இங்கே இன்னொரு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன், சரியா? பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு நான் இங்கே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் டெஸ்ட்டுன்னு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். இது ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? நான் ஸ்டாட்டிக். நான் எப்படி சொல்கிறீங்க? ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இல்லை, அதை வச்சு சொல்கிறேன், அவ்வளோதான் சிம்பிள்.
அப்ப நான் ஸ்டாட்டிக் மெத்தட் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் ஆப்ஜெக்ட் வேணுமா வேண்டாமா ஆப்ஜெக்ட் வேணும் இங்க நான் ஆப்ஜெக்ட் எஸ்எல் னு ஒன்னு வெச்சிருக்கேனா வெச்சிருக்கலையா அப்ப நான் மை ஃபர்ஸ்ட் ஜாவா புரோகிராம் .sl அப்படினு கொடுத்துட்டு டாட் கொடுத்தா அங்க இருக்கிற டெஸ்ட்ங்கற மெத்தட ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியும் அதுதான் இங்கேயும் மை ஃபர்ஸ்ட் ஜாவா புரோகிராம்ங்கிறது என்னோட கிளாஸ் நேம் எஸ்எல்ங்கிறது என் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் ஆனால் அது ஏன் என்னோட ஆப்ஜெக்ட் கிடையாது அது வேற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கரெக்டா எஸ்எல்ங்கிறது மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆனால் அது ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டை கொடுத்துருக்கிறதுனால நான் அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸுங்கிற கிளாஸில் இருக்கிற டெஸ்ட்டுங்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறேன் இப்படி கொடுக்கறது புரியுதுல்ல இதே தான் இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லாம் சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது அதில் ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் இருக்குது ஆனால் அது சிஸ்டமோட ஆப்ஜெக்ட் கிடையாது அது சிஸ்டம்ங்கிற கிளாஸில் தான் இருக்குது அது சிஸ்டம் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிடையாது அது சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற மேலே என்ன காமிக்குது பாருங்கள் இது உங்களுக்கு தெரியுதா நான் இல்லைனா இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணுறேன் எந்த கிளாஸ் சிஸ்டம்ங்கிற கிளாஸில் பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸுக்கு பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் இங்கே எப்படி எஸ்எல் ஆப்ஜெக்ட் ஸ்டாட்டிக்கோ அதே மாதிரி இது பிரிண்ட் ஸ்ட்ரீமில் இந்த அவுட்டுங்கிறது இந்த அவுட்டுங்கிற ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டேன் இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு டாட் வச்சா இந்த பிரிண்ட்லன் சிஸ்டம் கிளாஸ்லேருந்து வருமா இல்லை பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ்லேருந்து வருமா இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு கொடுத்துட்டேன் இப்போ இந்த பிரிண்ட்லன்னு ஒரு மெத்தட் இருக்குது இந்த பிரிண்ட்லன் மெத்தட் எந்த கிளாஸில் இருக்குது இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் உங்ககிட்ட ரெண்டு விஷயம் என்னது சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குங்க அந்த கிளாஸில் இதெல்லாம் கீழே தள்ளிடுறேன் சரியா சிஸ்டம்ங்கிற கிளாஸில் பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க அந்த ஆப்ஜெக்டை நம்ம இங்கே எப்படி ஸ்டாட்டிக்காக இங்கே கொடுத்துருக்கோமோ இங்கே ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ்னு கொடுத்த மாதிரி இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இதை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே சொல்கிறேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் புரியலாம் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் இதுதான் என்னோட கிளாஸ் இதுதான் என்னோட பப்ளிக் கிளாஸ் மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சரி மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் இது தான் சரியா இந்த மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமில் இப்போ ஸ்கேனர்லாம் இப்போதைக்கு டிஸ்கஷனில் இல்லை பின்னாடி பேசிக்கலாம் மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அதோட ஆப்ஜெக்ட் எஸ்எல்னு ஒன்று வச்சுருக்கேன் சரியா இந்த எஸ்எல்ங்கிறது ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்டாக இருக்குது அதனால் நான் இந்த இடத்துல இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம் டாட் எஸ்எல் அப்படின்னு வச்சுட்டேன் டாட் எஸ்எல்னு கொடுக்க முடியும் ஏன்னா ஸ்டாட்டிக் தான் இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன் இந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தட் இப்போ என்னோடய க்வெஸ்டின் என்னென்னா இந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தட் எந்த கிளாஸில் இருக்குது ரெண்டு சாய்ஸ் சொல்லிடுறேன் ஒன்று ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸுங்கிற கிளாஸ் இன்னொன்று மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்ங்கிற கிளாஸ் நீங்களே போய் பாருங்கள் டெஸ்ட்டுங்கிறது இங்கே எங்கேயாவது இருக்கா மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமில் எங்கேயாவது இருக்கா ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸில் இருக்கா இருக்கு அப்போ இந்த இந்த எஸ்எல் ஆமா எஸ்எல்ங்கிறது ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸோட ஆப்ஜெக்ட் தானே அப்போ அங்கே இருக்கிற டெஸ்ட்டை தானே இது கால் பண்ணும் சரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அப்படியே வச்சுட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்து இதே பேசிஸில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன தெரியுமா இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்துட்டேன் இதில் சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது ஓகே அவுட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது இது பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ஆப்ஜெக்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது இந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் பிரிண்டல்என் மெத்தடை கால் பண்ணுறீங்க அப்போது இந்த பிரிண்டல்என் மெத்தட் சிஸ்டம் கிளாஸில் இருக்கா இல்லை பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸில் இருக்கா நைஸ் அவுட்டுங்கிறது எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஸ்ட்ரீம் அப்போ டாக்டர் பிரிண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து தானே நமக்கு அவுட்புட் மெத்தட் வரணும்
ஆமா சார். அந்த ஆப்ஜெக்ட் சிஸ்டம்ல ரெஃபர் பண்ணிக்கிட்டு ஆமா. இருக்கோம், அவ்வளோதான். எப்படி இங்கே எஸ்எல்ல ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி. சரிதானே? உங்களுக்கு புரியுதா ஆமா சார். ராம்குமார்? அவ்வளோதாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிட்டது, பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸில் பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு, அப்போ நம்ம இப்போ போய் நெட்டில் போய் தேடணும். என்ன தேடணும்? பிரிண்ட் ஸ்ட்ரீம்னா என்னது? இப்போ தான் நம்ம இவ்வளோ நாள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி தான் இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டில் நம்ம உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் நெட்டில் போய் தேடணும்? வாட் இஸ் சிஸ்டம் கிளாஸ், சரியா? இவர் இப்போ நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் இருக்கா, அதோட ஆப்ஜெக்ட் தான் இந்த அவுட்டா. அதே மாதிரி இந்த பிரிண்ட்எல்என்கிற மெத்தட் பிரிண்ட் ஸ்ட்ரீமில் இருக்கா, இதெல்லாம் போய் தேடிட்டு வந்துடலாமா? ஓகே சார். சரி, இப்போ பிரிண்ட்எல்என், இப்போ உங்ககிட்ட அடுத்து ஒரு கேள்வி, சரியா? பிரிண்ட்எல்என்னு ஒரு மெத்தட் இருக்குது, சரி? பிரிண்ட்எல்என்னு மெத்தட் இருக்குது. இப்போது எனக்கு ஒரு டவுட். இப்போ நான் என்னோடய கிளாஸ் வச்சுருக்கேங்க, கேல்சி டாட் ஆட்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேங்க, கேல்சி டாட் ஆட் ஆஃப் ஃபைவ்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேங்க, கேல்சி டாட் ஆட் ஆஃப் 5.0F ஒரு மெத்தட் வச்சுருக்கேங்க. இதெல்லாம் மெத்தட் காலிங். கேல்சி டாட் ஆட் ஆஃப் 5.10 ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இப்போ நாலு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஆடுங்கிற பேரில் எத்தனை மெத்தட் இருக்கும்? என்னோடய கால்குலேட்டர் கிளாஸில் எத்தனை மெத்தட் இருக்கும்? சாய்ஸ் சொல்லட்டுமா? ஆடுங்கிற நேமில் ஒன்லி ஒன் மெத்தட், இது சாய்ஸ் நம்பர் ஒன். ஆடுங்கிற நேமில் ஃபோர் மெத்தட்ஸ், இது சாய்ஸ் நம்பர் டூ. உங்கள் ஆன்சர் என்ன? ஒரு மெத்தட் தான் இருக்குமா? அப்போ மீதி மெத்தடெல்லாம் எப்படி கால் பண்ணுறது? சார் உள்ளுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பாராமீட்டர்ஸ் தான்டா. ஆமாம். அப்போ ஆடுங்கிற நேமில் நாலு மெத்தட் இருக்கணும்ல சார். ஒரு தடவை கால்சி டாட் ஆடுன்னு கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் கால்சி டாட் ஆடு, அப்புறம் அதில் உள்ள பேராமீட்டர்ல ஃப்ரேம் அப்படி கொடுக்க முடியாது. மெத்தட் ஓவர் லோடிங்னு ஒன்று படிச்சிருக்கோமா? ஆமாம் சார். பண்ணிடுவோமா? இப்போ உங்ககிட்ட பேசினதையே கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும்? கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் கொடுத்துருவோம். இதில் கால்குலேட்டர், கால்சி, ஆ என்னங்க, ஃபோர் மெத்தட்ஸ் சார். ஆ ஃபோர் மெத்தட்ஸ் ஆக்சுவலி. நாலு எரர் காமிக்குதா? ஃபர்ஸ்ட் மெத்தட், கிரியேட் மெத்தட். ஆமா. ஓகே, அடுத்து. ஆமா, வேற வேற ஆர்குமெண்ட்டுக்கு வேற வேற மெத்தட் வேணும் இல்லைங்க? எப்படிங்க ஒரே மெத்தட் வச்சு? சரியா தப்பா? எதுக்கு இந்த கேள்வி கேட்க ஆரம்பித்தேன், எதுக்குன்னு சொல்லட்டுமா? சரி, இது புரிஞ்சிருச்சுல? அப்போ நாலு மெத்தட் வேணுங்கிறது புரிஞ்சிருச்சுல? இப்போ என்னோட டவுட் என்னென்னா, பிரிண்ட்எல்என்னும் அதே மாதிரி ஒரு மெத்தட் தானே? நான் திடீர்னு போயிட்டு இப்போ என்னோட டவுட் ஏன் வந்து இதை கேட்டேங்கிறத சொல்கிறேன், சரியா? இப்போ நான் ஒரு இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஃபைவ்னு கொடுக்குறேன், ஒரு இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹாய்னு கொடுக்குறேன், ஒரு இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் 5.2F கொடுக்குறேன். அப்போது பிரிண்ட்எல்என்கிற பேர்லேயே இன்டீஜராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், பிரிண்ட்எல்என்கிற பேர்லேயே ஸ்ட்ரிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். இப்படி இப்படி பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸில் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகம் கரெக்டா? கரெக்ட் தான் சார். அப்போ இதெல்லாம் இருக்கா? இந்த இப்போ நம்மளோட சந்தேகம் கரெக்டு தானா அப்படிங்கிறத கண்டிப்பாக போய் ரெஃபர் பண்ணிடணும். இந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸில் போய் அப்படி நிறைய பிரிண்ட்எல்என் மெத்தட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஓகே. ஆ ஓகே சார். சரி, அப்போ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எதை? சிஸ்டம் டாட் அவுட்டை தானே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம். ஆ, இப்போ நம்ம அடுத்து நம்ம டிஸ்கஸ் நம்மளோட டிஸ்கஷன் அவுட்டில் ஸ்டார்ட் பண்ணல. நம்மளோட டிஸ்கஷன் எதில் ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ அவுட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பற்றி ஓரளவு நமக்கு கிளாரிட்டி கிடச்சிருச்சு,
கரெக்ட் தானே? ஆமா. இப்போ நம்மளோட டிஸ்கஷன் ஸ்கேனர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஸ்கேனர் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே சிஸ்டம் டாட் இன்னு கொடுக்க வேண்டியிருக்கு. இது இங்கே இன்னுன்னு கொடுத்த உடனே இந்த இன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இன்னுக்கு பக்கத்தில் இன்புட் ஸ்ட்ரீம், அதுக்கு பக்கத்தில் சிஸ்டம். சிஸ்டம்ங்கிற கிளாஸில் இன்னுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸோடது, அது இங்கே சிஸ்டம்ங்கிற கிளாஸில் இருக்குது. அதை நான் எப்படி கிளாஸ் நேம் வச்சே ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட், அதனால தான் கிளாஸ் நேம் வச்சே ஆக்சஸ் பண்ணுறேன். சரிதானே? அப்போ இந்த சிஸ்டம் டாட் அவுட்டுங்கிறது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம், பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம், கரெக்டா? அப்போ சிஸ்டம் டாட் இன் என்னதுங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்குறதுல இந்த சிஸ்டம்ங்கிறது கிளாஸ் நேம், ஓகே. இந்த இன்னுங்கிறது இன்புட் ஸ்ட்ரீமோட ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, இன்றைக்கி நிறைய கிளாஸஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், ப்ரீ டிஃபைன் கிளாஸஸ். ஒன்று சிஸ்டம், இன்னொன்று முதல்ல சிஸ்டம் இல்லை, முதல்ல ஸ்கேனர்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் சிஸ்டம்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்ட்ரீம்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இப்போது இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேட்பாங்க, இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோன்னா வாட் ஆர் ஆல் தி ப்ரீ டிஃபைன் கிளாஸஸ் இன் ஜாவா யூனோ அப்படின்லாம் கேட்டால் எனக்கு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும், சரியா? அப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரீம், அப்போ இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸ் எப்படி பிரிண்ட் ஸ்ட்ரீம்ங்கிறது எனக்கு இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுக்குற இடத்துல பிரிண்ட் ஸ்ட்ரீம்ங்கிறது அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு பிரிண்ட் ஸ்ட்ரீம் யூஸ் ஆகுது, கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம் சார். அதே மாதிரி இன்புட்டை யூசர்கிட்டருந்து வாங்குறதுக்கு இன்புட் ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம்னா ஓடை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஸ்ட்ரீம் ஆகிறது மாதிரி சேர்த்து சேர்த்து கொண்டு வர்றது. அப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும் தெரியுமா, நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் இருக்குல்ல, நம்ம ரன் டைமில் ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்தோம்னா அந்த இன்புட்ஸ் எல்லாம் இது ஒன்று ஒன்றா ஸ்ட்ரீம் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்கும். அந்த இன்புட்டெல்லாம் என்ன தெரியுமா இவங்க சொல்லுவாங்க டெக்னிக்கலாக, டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற டோக்கன்ஸை அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத பார்த்து அந்த டேட்டா டைப்புக்கு எடுத்துகிட்டு போய் ப்ரோக்ராம்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க, அந்த கிளாஸ் தான் இந்த ஸ்கேனர். அப்போ ஸ்கேனருக்கே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க, ஸ்கேனர் ஒரு ஸ்கேனர் பற்றி என்னென்னலாம் படிக்கலாம், ஸ்கேனர் இஸ் அ கிளாஸ் ப்ரெசன்ட் இன் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ். இந்த ஸ்கேனர் கிளாஸோட யூஸ் என்ன, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்கேனிங் இன்புட்ஸ் ஆஸ் டோக்கன்ஸ் ஃப்ரம் யூசர் அட் ரன் டைம். ரன் டைமில் யூசர்கிட்டருந்து இன்புட்டெல்லாம் வாங்கி அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து நம்மளோட ப்ரோக்ராமுக்கு இந்தாங்க யூசர் இந்த இன்புட் கொடுத்துருக்காரு, இதை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் இதை இன்புட்டாக எடுத்துக்கோங்க, அடுத்து யூசர் இந்த இன்புட் கொடுத்துருக்காரு இதை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராமுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் ஆகும். அப்போது இதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, அப்போ நான் இன்புட்டு கொடுக்குறேன், இந்த இன்புட்டை வாங்கி தன்னோட மெமரியில் ஸ்டோர் பண்ணி நம்மளோட கிளாஸுக்கு கொடுக்கணும், இதானே வேலை? அப்போ தானே மெமரியில் எப்படினாலும் இந்த இன்புட்டை ஸ்டோர் பண்ணி தானே கொடுக்க முடியும், நம்ம கொடுக்குறோம். அப்போ இன்புட்டை ஸ்டோர் பண்ணணுன்னாலே டேட்டா டைப் தேவையா தேவையில்லையா? தேவை. ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணணுன்னாலே டேட்டா டைப் கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த ஸ்கேனர் கிளாஸ் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த இன்புட்டெல்லாம் நம்ம கொடுக்குற இன்புட்டெல்லாம் ஒவ்வொரு டேட்டா டைப்பாக ஸ்கேன் பண்ணிடும். அப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இவங்க தனித்தனியாக மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க, யார், ஸ்கேனர் கிளாஸ். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இப்படி முதல்ல இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா, ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு எழுதியிருக்கிறது வரைக்கும் புரியுதா? இப்போ இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வச்சு எஸ்சி டாட் அப்படின்னு வச்சா ஒவ்வொரு டோக்கன்கிறது யூசர் கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டையாக வாங்கணும். அப்போ இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக டேட்டா டைப் வேணும். அப்போ யூசர் அடுத்து என்ன இன்புட் கொடுத்தாலும், அதாவது யூசர் அடுத்து
என்ன டோக்கன் கொடுத்தாலும், ஏன்னா இன்புட்டை இது என்னவா வாங்குவோம், இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்கேனிங் இன்புட்ஸ் ஆஸ் டோக்கன்ஸ். அப்போது இப்போ என்ன எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள், வாட் எவர் இன்புட்ஸ் ஆர் கிவன் பை யூசர் அட் ரன் டைம் ஸ்கேனர் வில் டேக் தோஸ் இன்புட்ஸ் ஆஸ் டோக்கன்ஸ். அப்போ இந்த டோக்கன் எல்லாம் வாங்கணும். அப்போது வாட் எவர் இன்புட்ஸ் ஆர் கிவன் பை த யூசர் அட் ரன் டைம், அப்போ அந்த இன்புட் எல்லாம் அடுத்து என்ன இன்புட் கொடுக்குறாரு, அடுத்து என்ன இன்புட் கொடுக்குறாருன்னு கேட்டு கேட்டு வாங்கணும். அடுத்துங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, நெக்ஸ்ட், அவ்வளோதானே. அப்போ நெக்ஸ்ட் டோக்கன், அப்போ நம்ம திரும்ப எழுதிக்கலாம் இந்த இடத்துல, ஸ்கேனர் கிளாஸ் வில் ஸ்கேன் தி நெக்ஸ்ட் டோக்கன்ஸ் ஃப்ரம் யூசர். அப்போ நெக்ஸ்ட் டோக்கனை எப்படி யூசர்கிட்ட இருந்து வாங்குவோம், அதான் இப்போ கேள்வி. நெக்ஸ்ட் டோக்கன் வாங்குறது சரியே, டோக்கன்னா எல்லா டோக்கனும் ஒரே கலரில் ஒரே மாதிரி வட்டமாக டீ கடையில் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இங்கே யூசர் ஒரு தடவை 5 கொடுப்பார் டோக்கனை, இன்னொரு தடவை 5.0F கொடுப்பார், இன்னொரு தடவை ட்ரூன்னு கொடுப்பார், கரெக்டாக, இன்னொரு தடவை ஏதாவது ஒரு கேரக்டர் ஏன்னு கொடுப்பார், இன்னொரு தடவை ஒரு பேர் கொடுப்பார் டபுள் கோட்ஸில், இப்படி பேர் கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரிலங்க கொடுப்பார், அந்த டோக்கனெல்லாம் எப்படிங்க வாங்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால், இந்த டோக்கன் ஒவ்வொன்றையும் வாங்குறதுக்கு தனித்தனி மெத்தட்ஸ். அப்போது நெக்ஸ்ட்டு மட்டும் இல்லை, இப்போ நெக்ஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட், இந்த நெக்ஸ்ட்டு யூசர் என்ன ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலும் வாங்கிடும், நெக்ஸ்ட் இன்டீஜர், நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னா யூசர் கொடுக்குற நெக்ஸ்ட்டு டோக்கன் இன்டீஜராக இருந்தால் அதுக்கு நெக்ஸ்ட் இன்டீஜர், நெக்ஸ்ட்டு ஃப்ளோட், ஃப்ளோட்டாக இருந்தால் அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்ளோட், யூசர் கொடுக்கறது பூலியனாக இருந்தால் நெக்ஸ்ட்டு பூலியன், இப்படி யூசர் கொடுக்கறது லாங்காக இருந்தால் நெக்ஸ்ட் லாங், இப்படி நிறைய மெத்தட்ஸ் இந்த ஸ்கேனர் கிளாஸ் வச்சுருக்கோம். யூசர் அதை ரன் டைமில் கொடுக்கும்போது அந்த அந்த இன்புட்டை அந்த டோக்கனை இந்த மெத்தட்ஸ் வச்சு வாங்குவாங்க. இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? புரியுது சார். அப்போ இப்போ போயிட்டு இப்போ போய் எஸ்சி டாட் அப்படின்னு வச்சு பார்க்குறேன், பார்த்தா நெக்ஸ்ட்டுன்னு அடித்து டைப் பண்ணி பார்க்குறேன், நெக்ஸ்ட்னு கொடுத்தா கீழே பாருங்களேன் எவ்வளோ நெக்ஸ்ட் வருது பாருங்களேன், நெக்ஸ்ட் 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 பிக் பிக் டெசிமல், நெக்ஸ்ட் பிக் இன்டீஜர், நெக்ஸ்ட் பூலியன், நெக்ஸ்ட் பைட், நெக்ஸ்ட் டபுள், நெக்ஸ்ட் ஃப்ளோட், நெக்ஸ்ட் இன்ட், நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லாங், நெக்ஸ்ட் ஷார்ட், இப்படி எல்லாத்துக்குமே இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் மட்டும் இருக்காது, அது என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் நம்பர் தான் வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்ட்னு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த நெக்ஸ்ட் இன்ட்டுங்கிறது ஒரு இன்டீஜரை யூசர்கிட்ட இருந்து வாங்கும். அப்போ நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாமா எப்படி நம்பர் ஒன்றுன்னு, இப்போ பாருங்கள் இதை ரன் பண்ணியும் காமிக்கிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணுறேன், சும்மா என்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன், அதுக்கப்புறமா செமிகோலன், அதுக்கப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பண்ணுறேன், யூ கேவ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள், சைல்டு இல்லையா, சைல்டோட எரரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா பார்ப்ப போகிறாங்க இருக்குமே. இப்போ மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்ங்கிறத இங்கே ரன் பண்ணுறேன், என்டர் நம்பர்னு கேட்குது, நான் 1, 2, 3 அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் அடித்த உடனே யூ கேவ் 1, 2, 3. அப்போ அந்த 1, 2, 3ங்கிறது நம்பர் ஒன்ல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது புரியுதா? அப்போ இதே மாதிரி நான் ஃப்ளோட் வேல்யூ வாங்கணும், ஃப்ளோட் எஃப் ஈக்குவல்ஸ் டு அதே ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வச்சு நெக்ஸ்ட் ஃப்ளோட், அவ்வளோதான். அதுக்கு கீழே யூ கேவ் ஃப்ளோட் வேல்யூ ஆஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல எஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ நான் என்டர் நம்பர், இந்த இடத்துல ஏதோ 10 கொடுக்குறேன், யூ கேவ் 10. அடுத்து கர்சர் பிளிங்க் ஆகிட்டு பாருங்க, இந்த ப்ரோக்ராம் இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல ரெட் கலர் இருக்கிற வரைக்கும். நான் இங்கே மெசேஜ் எதுவும் கொடுக்கல, அதனால் எதுவும் வரல. இப்போ நான் சும்மா இந்த இடத்துல 1, 2.3 அப்படின்னு கொடுத்தேன்னா யூ கேவ் ஃப்ளோட் வேல்யூ ஆஸ் 12.3. இதுதான்
ஸ்கேனர் கிளாஸ். அப்போ ஸ்கேனர் கிளாஸ் எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? ரன் டைமில் நான் ப்ரோக்ராமுக்கு இன்புட் வாங்கலாம். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா எனக்கு இந்த சிஸ்டம் டாட் இன், சிஸ்டம் டாட் அவுட் இதையெல்லாம் பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா தப்பா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எந்த, அப்போ நம்ம நேற்று பண்ண ப்ரோக்ராமை இப்போ இந்த இதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையுமே டெலிட். இப்போ நான் இதெல்லாமே மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமில் இது எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். நேற்று பண்ண ப்ரோக்ராமை எடுத்து இப்போ ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். அப்போ இனிமேல் நான் அதை தான் பண்ணணும் எப்போவுமே. ஏன்னா யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கினா தான் எல்லா இன்புட்டுக்கும் என்னோடய ப்ரோக்ராம் வேலை செய்தா அப்படின்னு பார்க்க முடியும். நான் வந்து செக் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். செக் நம்பர்ஸ்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் டைப் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். சரியா? இப்போ இப்படி ஒரு நம்பரை க்ரியேட் பண்ண, இப்படி ஒரு செக் நம்பர்ஸ்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே போயிட்டு ஸ்கேனர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்குறேன். இன்டீஜர் நம்பர் ஒன். இப்போ அந்த இடத்துல இப்போ நமக்கு புரிகிறதுக்கு தான் இந்த மெசேஜ் சிஸ் அவுட் ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து உங்களுக்கு என்ன டேட்டா டைப்போ அது இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். திரும்ப சிஸ்டம் டாட் நம்பர் டூ. இப்படி வாங்கிட்டேன். இப்போ இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ அப்படி இருந்துச்சுன்னா நேற்று பண்ண அதே ப்ரோக்ராம், நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர். அப்படி இல்லைன்னா நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன்னாக இருந்ததுன்னா நம்பர் டூ இஸ் கிரேட்டர். அப்படியும் இல்லைன்னா both are equal. இந்த சிஸ்டம் ஓகே. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் இப்போ செக் நம்பர்ஸ்ங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் இப்போ ரன் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன், ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன். ப்ளீஸ் என்டர் நம்பர் டூ, ஒரு நம்பர் கொடுக்குறேன். நம்பர் டூ இஸ் கிரேட்டர். இப்போ திரும்ப இதை ரன் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 89 கொடுக்குறேன், அடுத்து 45 கொடுக்குறேன். நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர். திரும்ப இதை ரன் பண்ணுறேன் ரெண்டுமே 45 போத் ஆர் ஈக்குவல். அப்போ எப்படி ரன் டைமில் இன்புட் வாங்கி என்ன நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அப்போ இதில் இன்னொரு ஒரு, அப்போ மூணு நம்பருக்கு நான் வந்து செக் த்ரீ நம்பர்ஸ் அப்படிங்கிறது நேற்று பண்ணோமா, அதை ஸ்கேனர் கிளாஸ் ஸ்கேனர் வச்சு பண்ண போகிறோம். இப்போ செக் த்ரீ நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் மூணாவதாக இன்னொரு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் இதே மாதிரி மூணு நம்பர் வாங்குகிறேன் ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி. ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன், கரெக்டா? இப்போ நான் இந்த மெசேஜ் எல்லாம் நமக்கு புரிகிறதுக்கு தான் ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன் அப்படின்னு வாங்குகிறேன். ஸ்கேனர் எப்படி வாங்கலாம்? இப்போ இது ரெண்டையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டையும் வாங்கிட்டேன். நம்பர் த்ரீயும் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வாங்குகிறேன். ப்ளீஸ் என்டர் நம்பர் த்ரீ, இப்போ ப்ளீஸ் என்டர் நம்பர் த்ரீ அப்படின்னு வாங்குகிறேன். இப்போ மூணு நம்பர் வாங்கினதுக்கப்புறம் இஃப் நம்பர் ஒன் greater than number 2 அப்படி இருந்துச்சுனா and number 1 greater than number 3 அப்படியும் இருந்துச்சுனா, இந்த and நம்ம இது வரைக்கும் பார்க்கல இல்லையா, லாஜிக்கல் and, அதாவது இதுவும் ட்ரூவாக இருக்கணும் இதுவும் ட்ரூவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நம்பர் ஒன் இஸ் கிரேட்டஸ்ட், நம்பர் ஒன் இஸ் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் ஒன் அண்ட் ஆம்பர்சண்ட்
நம்பர் செவனில் இருக்கிறது நம்பர் டூ கிரேட்டர் தேன் நம்பர் த்ரீ அப்படி இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நம்பர் டூ இஸ் தி கிரேட்டஸ்ட் இப்படி கொடுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நேரடியாகவே நம்பர் த்ரீ இஸ் தி கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். பார்ப்போமா. இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி சந்தேகம் இல்லைன்னா இந்த செக் நம்பர்ஸை கால் பண்ணுறத கமெண்ட் பண்ணிடுறேன். செக் த்ரீ நம்பர்ஸ் அப்படின்னு கால் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் நம்பர் ஒன், ஒன் டூ த்ரீ. ப்ளீஸ் என்டர் நம்பர் டூ, ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ். சரியா? ப்ளீஸ் என்டர் நம்பர் த்ரீ, ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். நம்பர் த்ரீ இஸ் தி கிரேட்டஸ்ட். அப்போ இந்த ஆண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு புரியுதா? இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டது ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி வேல்யூஸ் வாங்கலாம். சரி, நான் இப்போ வாங்கியிருக்கிறது ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி இன்டீஜருக்கு மட்டும் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு எப்படி வாங்குறது, டபுளுக்கு எப்படி வாங்குறது, சும்மா ஒரு மெத்தடை இப்போதைக்கு பண்ணுறேன். ஸ்கேனர் லேர்ன் ஸ்கேனர் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இன்டீஜர் வாங்கிட்டேன். அப்போ ஸ்கேனரில் என்னென்னலாம் இருக்குது, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா நெக்ஸ்ட்டு ஷார்ட் இருக்கா? இருக்குது. அப்போ நான் இதை நெக்ஸ்ட்டு ஷார்ட்டை இப்படி ஷார்ட் அப்படின்னு கொடுத்து எஸ்ன்னு இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் என்டர் ஷார்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குது, சும்மா ரெண்டு மூணு சாம்பிள் பார்க்க போகிறேன். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பைட் இருக்கா? நெக்ஸ்ட் பைட் இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல பைட் பி ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு அதையே என்டர் பைட் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, நம்பர்ஸில் இதை பார்த்தாச்சுல. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ளோட் இருக்குது, நெக்ஸ்ட் டபுள் இருக்குது. எஸ்சி டாட் நெக்ஸ்ட் பூலியன் இருக்கா? இருக்குது. இதை நான் பூலியன் பிஓஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டர் என்டர் பூலியன் வேல்யூ. சரி, அடுத்து எப்படி யூசர்கிட்டேருந்து வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறது, அதை எப்படி யூசர்கிட்டேருந்து வாங்குறது? எஸ்சி டாட் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாகவே, அதுவும் ஸ்ட்ரிங்கை தான் வாங்கும். சரியா? நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஸ்ட்ரிங்கை தான் வாங்கும். அப்போ எதுக்குங்க ஒரே ஸ்ட்ரிங்குக்கு ரெண்டு? அதை டிஸ்கஸ் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. இந்த இப்போ நான் அந்த இடத்துல வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு வாங்கிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் வந்து இதை மட்டும் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். யுவர் நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை மட்டும் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். மீதி எல்லாத்தையும் சும்மா வாங்கி வாங்கி வைக்கிறேன், ப்ரிண்ட்லாம் பண்ணலை. இந்த லேர்ன் ஸ்கேனரை மட்டும் நான் கால் பண்ணுறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். என்டர் ஷார்ட் நம்பர் ஓகே ஒன்றுன்னு கொடுக்குறேன். என்டர் பைட் நம்பர் ஒன் டூ. என்டர் பூலியன் ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். வாட் இஸ் யுவர் நேம், யுவர் நேம் இஸ்னு டக்குன்னு அதுவே அவசர அவசரமாக ப்ரிண்ட் பண்ணிடுச்சு. அடாடா. அப்போ நான் அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டும் இதே தான் பண்ணோம். என்கிட்ட யூஸர் இப்போ நான் மீதியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. மீதி எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு நினச்சேன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்லாஷ் கமெண்ட் பண்ணுறதுக்கு. சரியா? கொடுத்துக்கலாம். எப்படி இது எக்லிப்ஸோட ஒரு ஷார்ட்கட். இதெல்லாம் வேண்டான்னா. ஆனால் என்ன தப்பு நடந்து போச்சு, இது எனக்கு வேணும். இந்த ஸ்கேனருங்கிறது வேணும், அதை மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட்டுங்கிறதுல இப்போ நான் வந்து முத்துராமலிங்கம் அப்படின்னு கொடுத்தேன்னா யுவர் நேம் இஸ் முத்துராமலிங்கம்னு அவுட்புட் வந்துருச்சு. அப்போ எப்படி ஒவ்வொரு டேட்டா டைப் கொடுக்குறதுங்கிறது புரியுதா? இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராமிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான ஸ்கேனர் கிளாஸ் பற்றி நல்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் லைன் வந்து எக்லிப்ஸ் வந்து நெக்ஸ்ட் லைனாக அடுத்து உடனே நெக்ஸ்ட் லைன் நான் அதை என்டர் கொடுத்தோடனே அது பிரிண்ட் ஆயிடுது. அதனால தான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் ரெண்டுமே ஸ்ட்ரிங்கை தான் வாங்குவோம். நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டுங்கிறது என்னன்னு பாருங்களேன். இப்போ நான் இதில் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல இப்போ உத்ராமலிங்கம் நான் சென்னைன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். சென்னை பிரிண்ட் ஆயிருக்கா அவுட்புட்டில்? யுவர் நேம் இஸ் முத்ராமலிங்கம்னு தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அந்த ஸ்பேஸ் வர்ற வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை மட்டும் வாங்கும். மொத்த லைனில் நெக்ஸ்ட் லைன் கொடுத்தீங்கன்னா இது மொத்தத்தையும் எடுத்து, அதான் நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சரியா? ஒருவேளை அது எக்லிப்ஸில் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் ட்ரை பண்ணி பார்க்கறனாலும் பாருங்கள். நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் லைனே. ஓகே சார். அப்போ இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க. நம்ம ப்ரோக்ராமிங் இதோட லூப்பிங் இதெல்லாம் அப்போ நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். பண்ணலாமா சார்? இந்த ப்ரோக்ராமும் அனுப்பிச்சு வைக்கிறேன் நான் உங்களுக்கு.